வருஷ வருட வருமானங்கள் மரங்கள். அது ஒரு இதில் வந்து ஒரு செஞ்சந்தனம் இருக்குது, விளாமரம் இருக்குது, சில்வர் ஓக் இருக்குது, மகாக்கனி ஒரு 20-40 கன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் சைடில் இந்த ஓட்டிலேயே அப்படியே வச்சுட்டு வந்தேன். இப்போ 90 சென்ட்லேயே இத்தனையும் வரப்பெல்லாம் மரத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க, உள்ளிருக்கிறத பிரித்து பிரித்து கோழிக்கு அவ்வளோதான். இதுவில்தாங்க இந்த தோட்டத்தினுடைய பராமரிப்பு. இது என்ன பின்னாடி? இது வந்து கோழிக்கு நைட்டில் ஸ்டே. ஓ, நைட்டில் ரூமுங்களா? நைட்டு தானம் மேலே ஏறிடுவாங்க எல்லாம். ஓ, ஓகே ஓகே. அது வரைக்கும் பகலில் உள்ளே போக மாட்டாங்க, முட்டை விடுறவங்க மட்டும்தான் உள்ளே போவாங்க. சின்ன வயசுல இது மாதிரி பசங்கள்லாம் கிரிக்கெட் பேட்டத்துன்னு வெளியே போனால் நைட் ஆகிற வரைக்கும் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரி போல் நைட்லாம் உள்ளே போய் தூங்கிட்டு பகல்லாம் ஊர் சுற்றுறதுக்கு. ஊர் சுற்றுறது தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற கோழி தான் இது. கூண்டு முறையில் வளர்க்கப்படுறதில்ல, நைட்டுக்கு மட்டும் ஸ்டே. அதுங்க வந்து அவையம் வைக்கிறதுக்கு இந்த 14 பொந்துங்க. அவையான என்னது? குஞ்சு பொறிக்கிறதுக்கு கோழி அடை வைக்க. அது தமிழ்ல அவையமா? அவையம். குஞ்சு பொறிக்கிறதே தமிழ் தானே? குஞ்சு பொறிக்கிறது தமிழ். குஞ்சு பொறிக்கிறதா உட்காந்துட்டு இருக்கோம்ல, அந்த இன்குபேஷன் பீரியட் சொல்லுவோம். ஹாச்சிங், ஹாச்சிங் தான் பொறிக்கிறது. இன்குபேஷன் பீரியட் தான் அடை வைத்தல். இது வந்து விலை வாரியா பார்க்கணும்னா நம்ம போய் பார்க்கலாங்க. அது அங்கே 14 பொந்துல கண்டினியூஸா ஒண்ணுமா லைனா வச்சுட்டே வந்துருவாங்க. ஓ, நம்ம பழைய திண்ணை கீழே கோழிக்கு அடப்பு வைப்பாங்களே, அந்த மாதிரி உள்ளது 14 தனியாக அது கட்டி வச்சுட்டு. பழங்காலத்தில் யூஸ்வலாக எல்லா வீடுகளும் திண்ணை வச்சா கட்டுவாங்க, இப்போ அப்படிலாம் கட்டுறது இல்லை. திண்ணை எதுக்குன்னா வழிப்போக்கர்கள் யார் வந்தாலும் உட்காந்துட்டு போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பழம் மக்கள் வந்து நாடோடியில் தான் இருந்தாங்க, வழிப்போக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த திண்ணைக்கு கீழே என்ன செய்வாங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி போய் முட்டை வச்சு அடை வைக்கிறதுக்காக தான் அப்படியான ஒரு செட்டப்பு. அந்த செட்டப்லேயே இப்போ நீங்கள் திரும்ப அதை ரீமாடல் பண்ணி அதே ஹேச்சிங் அந்த இடத்துல ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன வகை கோழி நீங்கள்? இது வந்து கத்திக்கால் சண்டை சேவல்னு சொல்கிறது. பெருவிடையா சிறுவிடைங்க? பெருவிடை தான், எல்லாம் பெருவிடை தான், ஒன்று கூட சிறுவிடை கிடையாது. பெருவிடைனா இது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதில் வந்து பெருவிடை மட்டும்தான், இதில் மிக்ஸ் ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு நாட்டு கோழி இருந்ததுனாலும் சிறுவிடை இருந்ததுனாலும் இந்த கோழியை வாங்கவே மாட்டாங்க, இந்த குஞ்சு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து 200 ரூபாய்க்கு ஒரு நாள் குஞ்சு 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. குஞ்சு மட்டும் ஒரு நாள் குஞ்சு பண்ணாது. இதெல்லாம் தாங்க இதனுடைய கான்செப்ட். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, அது ரெஸ்ட்ரிக்டட் அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதனால் இது வந்து ஆந்திரா கர்நாடகா அப்படி போயிடுதுங்க. உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கு? எத்தனை கோழிகள் இருக்கு? நீங்க மாசம் எவ்வளவு விற்பனை செய்றீங்க? என்னுடைய வார கெப்பாசிட்டி எனக்கு இப்ப 60-70 குஞ்சு வரைக்கும் வருது. வாரத்துக்கு 150 குஞ்சு ஆகணும், அதுதான் கான்செப்ட். அப்பதான் லாபகரமா இருக்கும். நீங்க அந்த இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப 70 குஞ்சுகள் வருது. அதனாலதான் முதல்ல கொடுத்தது 40 குஞ்சு 30 குஞ்சுன்னு கொடுத்துட்டு இருந்தேன், அதை நிறுத்திட்டேன். இப்போ அந்த குஞ்சு எல்லாம் மறுபடியும் பிரீட் ஆகட்டும்ட்டு இப்ப இந்த இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குஞ்சு, சின்ன குஞ்சு குஞ்சா 80 குஞ்சு இருக்கு. இந்த 80 குஞ்சையும் வந்து பெருசாக இன்னும் 2-3 மாசம் வர்றதுக்கு. ஒரு நாளைக்கு 10 முட்டை ஆவரேஜ் மினிமம் இருந்ததுன்னா ரொம்ப நாள் நீடிக்காமல் சீக்கிரம் அவையம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 400 குஞ்சு பொறிக்கணுங்கிறது அந்த அதுதான் பயணம் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் மேக்சிமம் மேய்ச்சல். ஸோ இந்த அகத்திக்கீரை போட்டிருக்கேன், கீரை அந்தாண்டை இருக்குது. அந்த கீரையெல்லாம் ஒரு வேலை, நெல் ஒரு வேலை, கம்பு கேழ்வரகு இதெல்லாம் தூவி விட்டோன்னா அதை மேய்ச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஃபீடிங்க்கு இங்கே இருக்கிறதே வச்சுக்கிறீங்க? வெளியே பர்ச்சேஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். கம்பு கேழ்வரகெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த நோய் தாக்குதல், அதாவது நோய் தாக்குதல்லாம் நேச்சுரல், அதாவது நேச்சுரல் ப்ராசஸ் தான். அதை என்ன செய்கிறீங்க? அந்த இது இருக்குல்ல, பஞ்சகவியாக ஊற்றி விடுவேன். இப்போ இன்ஜெக்ஷன் மட்டும் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று, அதனோட நோய் எதிர்ப்பு சக்திக்காக போடுறோம். வேக்சினேஷன் தான். வேக்சினேஷன் என்னைக்கோ ஏற்புடிச்சானே நம்ம முன்னோரு, மண்ணுக்கே சூட வச்சானே. வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSL.